அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஹோம்மேட் மசாலா பவுடர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஸ்ட்ரீன் வாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 31 டேஸில் 2500 ருபீஸ் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 31 நாளில் 1500 ரூபாய் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது 2500 ருபீஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த 2500 ரூபாயை நம்ம எவ்வளோ நாளில் சேவ் பண்ணணும்னா 31 டேஸில் சேவ் பண்ணி ஆகணும். இந்த சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2500 ரூபாய்க்கான ஒரு சேவிங்ஸ் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 2500 ருபீஸை நீங்கள் எதுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சேவிங் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டெத் லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது 31 டேஸ் தான், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 31 டேஸ் தான் சேலஞ்ச். சப்போஸ் உங்களால் அதுக்கு முன்னாடியே நான் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் டெத் லைனாக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 20 டேஸில் சேவ் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இல்லை, என்னால் 31 டேஸில் முடிக்க முடியாதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ நாள் தேவைப்படுமோ அதையும் போட்டு ஒரு டெத் லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த 2500 ரூபாய் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ் எழுதியிருக்கேன் இந்த பக்கம் அமௌண்ட்டு. டே 1 ருபி, டே 2 ருபி, டே 3 3 ரூபா, 4வது நாள் 4 ரூபா, 5வது நாள் 5 ரூபா. முதல் 5 நாள் தான் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் 6வது நாள்லேருந்து நம்ம 5-5 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே சேவ் பண்ணணும். 5 ரூபாயில் முடிக்கிறோமா, 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, அதே மாதிரி 5-5 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வரும்போது நமக்கு 24வது நாள் 100 ரூபாயில் முடியும். இப்போ அதுக்கப்புறம் 25வது நாள் நம்ம 5-5 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. 100 ரூபாய் முடித்ததுக்கப்புறம் 120 ரூபா, 130 ரூபா, அதாவது 20 ருபீஸ், அப்புறம் 30 ருபீஸ், அகைன் 20 ருபீஸ், 30 ருபீஸ், அந்த மாதிரி ஒரு 4 டேஸ் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து 210 ரூபா, 240 ரூபா, 350 ரூபா. நான் இந்த மாதிரி அமௌண்ட் போட்டால் தான் 2500 ரூபாய் சேவ் ஆகும். அதுக்கான கால்குலேஷன் தான் இது. இந்த லாஸ்ட் டேட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் தான் நம்ம சேவ் பண்ணோம். லாஸ்ட்டு டே வந்து 350 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணோம். இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2500 ருபீஸ் கிடைக்கும் 31 நாளில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.